இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது. சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, தை அமாவாசை, ரத சப்தமி, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, வசந்த பஞ்சமி, சபல ஏகாதேசி, புத்திர ஏகாதேசி, சாவித்திரி கௌரி விரதம் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரத சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கம் இருக்கும். சூரியனின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தேதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போதுதான் தமிழ் மாதமாக தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்றுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு மூணாவது வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இக்காலம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீங்கள் பல துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள். தனிப்பட்ட முறையில் மற்றும் தொழில் ரீதியாக உங்கள் உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக உங்களின் கடின உழைப்பால் நல்ல பலனை பெறுவீர்கள். மேலும் நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் அங்கீகாரம் கிடைக்கும். நிதி ரீதியாக இந்த காலம் உங்களுக்கு சாதகமானது. ஏனெனில் நீங்கள் நண்பர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களின் உதவியுடன் நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள். திடீர் பண ஆதாயங்களையும் அனுபவிப்பதற்கான வலுவான வாய்ப்புள்ளது. உங்கள் காதல் வாழ்க்கை தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரும் அமைப்பாக இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். மாத துவக்கத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நகர்வு சிறப்பாக அமைய இருக்கிறது. எடுத்த முடிவுகளிலிருந்து பின்வாங்குவதை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் அதிரடி மாற்றங்கள் மூலம் அனுகூல பலன் பெறுவீர்கள். சுய தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் தங்களுக்கு கீழ்பணிபுரியும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதில் முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதில் சாதக பலன் உண்டு. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் கவனம் தேவை. வாகன ரீதியான வீண் விரயங்கள் ஏற்படலாம். வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பரம் ஒற்றுமை அதிகரிக்கும். தொலைதூர இடங்களில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கும். காதலிப்பவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வித்திறன் மட்டுமல்லாமல் இதர திறன்களிலும் நாட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு குறைகள் நீங்கும். இந்த மாதம் குடும்ப உறவுகள் குதூகலமாக அளிப்பதாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கலை மற்றும் இசையின் மீது ஆர்வம் கூடும். தங்களின் வேலை மற்றும் நிதிநிலையில் முக்கிய மாறுதல்கள் ஏற்படும். உத்தியோகம் செய்யும் விருச்சிகராசி அன்பர்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள இயலும். விருச்சிக ராசி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வீர்கள்.
விருச்சகராசி அன்பர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். குடும்ப உறவுகள் குதூகலமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடனான உறவு சுமூகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த மாதம் நீங்கள் திடீர் பணவரவை எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். விருச்சகராசிக்காரர்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதம் நீங்கள் திடீர் பணவரவை எதிர்பார்க்கலாம். லாட்டரி மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பங்கு வர்த்தகம் மற்றும் பொருள் வர்த்தகத்தில் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காதீர்கள், ஏனெனில் அதில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணம், குழந்தை பிறந்த நாள் விழா போன்ற சுப காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படலாம். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உத்தியோகம் செய்யும் விருச்சகராசி அன்பர்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினமாக இருக்கும். எனவே நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியிடத்தில் கடுமையாக உழைப்பதன் மூலம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள். ஊதிய உயர்வு பெறுவதற்கும் சாத்தியம் உள்ளது. தொழில் செய்யும் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும். தொழிலை விரிவுபடுத்துவது குறித்த உங்கள் எண்ணங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் செயல் வடிவம் அளிக்கலாம். முதலீடுகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த லாபம் காண்பார்கள். உங்கள் வருமானம் பெருகும். தரகு தொழில் செய்பவர்களின் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இந்த மாதம் தொழில் வல்லுநர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். நீங்கள் பிறரிடத்தில் பணிபுரிபவர் என்றால் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். உங்களுக்கு பதவி உயர்வு கிட்டும். உங்கள் வருமானம் கணிசமாக உயரும். அதன் காரணமாக இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்றம் காண்பீர்கள். ஆரோக்கியம் பொறுத்தவரை இந்த மாதம் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியம் சிறந்த முறையில் காக்கப்படும். இந்த மாதம் நீங்கள் மனப்பதற்றத்திற்கு ஆளாக நேரும் என்பதால் உங்கள் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படும். எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தியானம் மேற்கொள்ளுங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உணவில் கவனமாக இருங்கள். தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்படலாம். தந்தையின் உடல்நலனில் அக்கறை தேவை. விருச்சகராசி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். கல்வியில் கவனம் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். கல்வி உதவி பணம் வேண்டி விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்கள் தேவை நிறைவேற காண்பார்கள். ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் கல்வி பயின்று ஆராய்ச்சியில் வெற்றி காண்பார்கள். இந்த மாதம் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதியுதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றமான பலன்களை காண்பீங்க. புதிய தொழிலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்ட பெறுவீங்க. பணவரத்தை திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்துங்க. பேச்சில இனிமையும் சாதுர்த்தியமும் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடுங்க. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியிருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகளில் கை கூடுங்க. எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் மேல் நம்பிக்கை கொண்டு உங்களை வேலைகளை நீங்களே செய்யுங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் நீங்கள் வேலையை விடுவது நன்மை இல்லை. உபத்தொழில் செய்யும் விருப்பமுடையவர்கள் தாராளமாக இப்போது ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்க வீணாக உழைக்க நேரிடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை கிடைக்குங்க. உடன் பணிபுரிபவர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்குங்க.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறையுங்க. அடுத்த ஒரு பிரச்சனையை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். பொறுமையாக உங்கள் கடமைகளை சரியாகவும் செய்யுங்க. உடன் பணிபுரிவோரால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் பெறுவோங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். தேய்பிரியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், வியாழன், வெள்ளி. நன்றி, வணக்கம்.